ஹர்னூர் சிங் மக்கா. யார் இந்த ஹர்னூர் சிங்னு நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, இந்திய அண்டர் நைன்டீனோட ஒரு பிளேயர் தான். யாஸ்துல கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலாம், ஆனால் இந்த ஹர்னூர் சிங்கே தெரியறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அவரை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹர்னூர் சிங்கே பிறந்தது ஜனவரி 30, 2003 ஜலந்தருங்கிற ஊரில் பஞ்சாபில் பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலியே ஒரு கிரிக்கெட்டிங் ஃபேமிலி. எப்படின்னா அவங்க ஃபேமிலி மொத்தமாட்டே ஒரு கிரிக்கெட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஃபேமிலி ஆகும். அவங்க மாமா என்னடான்னா ராஞ்சி ட்ராஃபியில் விளையாடிட்டுருக்காரு. இவைய தாத்தாக்கும் கிரிக்கெட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இவைய அப்பா பரீந்தர் சிங் சிங்குங்கிறவர் பஞ்சாப் அண்டர் 19 டீமுக்காண்டி ஏற்கனவே விளையாடிருக்காரு. ஆனால் யாராலையுமே என்னென்னா இந்திய டீமுக்காண்டி விளையாட முடியலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கும் ஒருபடி மேலே போய் இந்திய டீமுக்காண்டி இவர் விளையாட போகிறாரு. எப்படின்னா இந்திய அண்டர் 19 டீமுக்காண்டி இவர் செலக்ட் ஆகியார். அதனால் என்னென்னா இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. இவரோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா கரீபியன் ஸ்டைல் இருக்கும். அதுனா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மாதிரி தான் இவர் விளையாடுவார். இவரோட பேட்டிங் மொத்தத்தில் டைமிங்கும் இவரோட ஸ்பின்னில் விளையாடி அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் விளையாடி இவரோட பேட்டிங் ஸ்டைலுக்குன்னா இவருக்கு இவர் கொஞ்சம் கூட மேலே வர சீக்கிரமாக வர காரணமாக இருந்தது. அந்த டைம் என்னென்னா சேலஞ்சர்ஸ் ட்ரோஃபி நடக்குது. அதில் பஞ்சாப் கேண்டி இவர் 418 ரன் அடிக்கிறாரு 3 செஞ்சுரியும். வெறும் 4 மேட்சில் இதை அடிக்கிறாரு. அப்போவே இவர் என்னென்னா செலக்ட் ஆகிறாரு இந்தியா அண்டர் 19 ஸ்குவாடில். அதுக்கப்புறம் இந்தியா அண்டர் 19 ட்ரை சீரீஸ் நடக்குது. அதில் என்னடானா 161 ரன் அடிக்கிறாரு. அதோட இந்தியா பிளேயிங் 11 உள்ளே வராரு அண்டர் 19 பிளேயிங் 11 உள்ளே. அதில் ஆசிய கப்பு ஃபஸ்ட்டு மேட்ச்சு யூஏஇ கூட நடக்குது. அந்த மேட்ச்சில் என்னடானா ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செஞ்சுரி போட்டு நான் ஒரு பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தானை எதிராட்டு ஒரு சைடு விக்கெட்டில் வந்தாலும் இவர் பொறுமையாக அழகாட்டு விளையாடி அந்த டீம் அந்த மேட்ச்லேயும் பாஸ் ஆக்கி ஓடியார். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட மேட்ச் நடக்குது. அதுலேயும் சேஸ் பண்ணும்போது இவர் அழகாட்டு ஒரு சைடில் வந்து விளையாடி இவர் இந்திய டீமை பாஸ் ஆக்கி ஓடியார். இப்படி அந்த டோர்னமெண்ட் மொத்தமுமே இவர் நல்லா விளையாடியார். அப்படி 251 ரன் அடிக்கிறாரு. ஆவரேஜ் 50 மேலே வச்சுருக்காரு. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இவருக்கு தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இவருக்கு கிடச்சதுமே இவர் பஞ்சாபில் பிறந்தனாலே என்னவான்னு தெரியல, இவரை எல்லோரும் ஒரு யுவராஜ் சிங் நம்ம இந்தியா புதுசாக பிறந்தாச்சு கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லோரும் பாராட்டுறாங்க. ஆனால் இவர் அதை எதுவுமே காதில் வாங்கல. ஏன்னா இவரோட ஏமும் இந்தியா அண்டர் 19 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்னு. இவர் அண்டர் 19 வேர்ல்டு கப் வேண்டி ப்ரிப்பேர் ஆகி அங்கே போகிறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் ஈஸியாக இந்தியா வின் பண்ணுது. ஆனால் அடுத்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னா 6 பிளேயரு கொரோனாவில் தாக்கப்படுறோம். அந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னா 6 பேரால் விளையாட முடியலை அடுத்த மேட்ச்சில் அயர்லாந்து கூட. அந்த மேட்ச்சு இவர் 11 பேர் இருந்தாலும் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இவர் சிங்கிள் ஹேண்டடாட்டு போய் நல்லா அந்த டீமை அடித்து தம்சம் பண்ணி 88 ரன் அந்த மேட்ச்சில் அடிக்கிறாரு. அந்த மேட்ச்சில் இந்தியா ஈஸியாட்டு பாஸ் ஆகுது. இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைக்குது. இவர் இனி வர ஐபிஎல்லுக்கும் கண்டிப்பாக நிறைய தொகைக்கு ஏலம் போனோம். ஏன்னா நிறைய டீம் கண்டிப்பாக அவரை நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அவர் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் அதோட அவர் மனசு எப்பவுமே திருப்தி அடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்திய டீம் வேண்டி ஒரு நாள் விளையாடுவார். கண்டிப்பாக ஒரு பெரிய மேட்ச் வின்னராக வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.